ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு ட்ரே இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு ரொம்ப நல்லா நான் இதில் தான் வந்துட்டு என்னோடய சின்ன சின்ன இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பழசாயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஆல்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்ப்போம். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் செட்டாக வந்துட்டு இயரிங்ஸ் வாங்கினது, அப்போது வந்துட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி ட்ரேயில். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளாக என்னோட இயரிங்ஸும் இதிலேயே போட்டு சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதோட லிங்க்கும் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு போடுறேன், நீங்கள் அதுலேயும் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் லேப்ஸில் அப்படியே ஃபாஸ்ட்டாகவே வந்து எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட பழைய கலரில் ஒயிட் கலராக ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பாருங்கள். பட் எனக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸில் வந்துட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன், பட் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்துட்டு அப்படியே காயிட்டோம். அண்ட் இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆக்சிடைஸ்டு கம்மல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டிம்மாகி பிளாக் கலர் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் வந்துட்டு அதோடய கலர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சோப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்துட்டு அந்த கம்மல்லாம் போட்டுட்டு ஊற வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு அதில் இருக்க அந்த அழுக்கு அண்ட் வந்து இந்த கலர்லாம் போகிற மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கலர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஆகாமல் கொஞ்சம் காப்பர் ஷேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த இயரிங்ஸ் பாக்ஸ் எல்லாமே மூடி வைக்காமல் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்துட்டு ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டஸ்ட்டெல்லாம் படாத மாதிரி கொஞ்சம் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் டிடர்ஜென்ட்டில் போட்டு நான் வாஷ் பண்ணேன் இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு கலர், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வாஷ் பண்ணாதது, அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வாஷ் பண்ணது. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய கமல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வந்துட்டு பாருங்கள். ஸோ அதை அப்படியே டேரெக்டாக வந்துட்டு நம்ம த்ரோ பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வச்சிருக்க இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம் அது எல்லாமே எங்கிட்ட இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு மாதிரி இருக்க இயரிங்ஸஸ் எல்லாமே இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்க இயரிங்ஸ்லாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜிமிக்கு எங்கிட்ட இருக்கிறதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால நான் அடிக்கடி வந்து போடுறது கிடையாது. அண்ட் அந்த ரெண்டு பார் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு ஒரு கிஃப்ட்டாக வந்தது. ஸோ அதுவே நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ சூன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோல்டன் கலரில் இருக்க இயரிங்ஸ் எல்லாமே இது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்க்குமே வந்துட்டு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் கோல்டன் கலர் அப்படின்றனால. ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ எல்லாமே வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி எல்லாமே சேர்த்தது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் அண்ட் ப்ரௌன் மாதிரியான இருக்க ஷீட்ஸு. அண்ட் இந்த ஒரு பெரிய ஜிம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தீபாவளிக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ தீபாவளி டைம் போட்டிருந்தேன், தீபாவளி கலெக்ஷன் வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி கலர் வைஸ் எல்லாம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், 1, 2, 3 இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் ட்ரெஸ் எல்லாமே நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஸோ முன்னாடியெல்லாம் போட விட மாட்டாங்க, அதனால் இப்போ கொஞ்சம் வாங்கின இந்த 2-3 இயரிங்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் அண்ட் ஒயிட் பேர்ல்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி அண்ட் ரொம்ப பழசாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டைமில் வாங்கினது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வந்துட்டு அப்படியே வந்து வச்சுருந்துருப்பேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இயரிங்ஸ். அண்ட் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு பேப்பர்லாம் வந்துட்டு இயரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அப்போது வந்து வாங்கினது தான். அண்ட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடும் போதெல்லாம் இது தான் வந்துட்டு போட்டிருந்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் அண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த பிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருந்தனால அதையும் இதுலேயே வந்து போட்டுட்டேன். அண்ட் இந்த குட்டி ஜிமிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பெருசும் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் இதுவே பெருசுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி போடாமல்லாம் வச்சுருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்கினது, இப்போ வாங்கினது எதுவுமே வந்துட்டு கிடையாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா க்ரீன் கலர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணது இந்த ஒரு இயரிங்ஸ் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா கிஃப்டாக தான் வந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தோன்னா கிஃப்டாக தான் வந்து. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ கொஞ்சம் புதுசாக இருக்கும் அண்ட் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா. அண்ட் இந்த ஒரு குட்டி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்துட்டு வாங்கினது. அப்போல்லாம் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு தான் போட சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் இதுதான் என்னோடய ஃபேவரெட்டும் கூட. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் டைப் அண்ட் வளையம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. அண்ட் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி எனக்கு வந்துட்டு என்ன ஃபீல் ஆகும்னா இந்த மாதிரி ரிங் அண்ட் வளையம் மாதிரி போடுறது தான் என்னோடய ஃபேஸ்க்கு நல்லாயிருக்குன்னு தோணும். மோஸ்ட்லி இது மாதிரி தான் வந்துட்டு ப்ரிஃபரும் பண்ணுவேன். அண்ட் முன்னாடி இருந்து இதுதான் போடுவேன். ஸ்கூல் டைமில் வந்து வந்துட்டு இதாக போடுவேன். அந்த கார்னர் வந்துட்டு பார்த்திங்களா அதுதான் வந்துட்டு ஸ்கூல் டைமில் போடுவேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ரிங் டைப்பில் அதிகமாக வந்துட்டு வாங்குவேன். பழசாகவும் இருந்திருக்கும் அண்ட் அடிக்கடி வந்துட்டு ரொம்ப நல்லா போட்டதாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் அண்ட் சில்வர் கலரில் இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி இப்போ வாங்கினது தான் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்புக்கு வந்துட்டு இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்குறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கம்மல்ஸ் எல்லாம் இருக்கும். முன்னாடி இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம போடுவோம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் எல்லாமே வாங்கினது தான். அண்ட் இப்போ அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்குறதே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்கினது மட்டும்தான். அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது அண்ட் மெட்டல் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கும் போது அதிகமாக வந்து போடுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் அந்த இந்த மாதிரி மெட்டல்லாம் தான் வந்து போட்டுட்ருக்கேன் குட்டியாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அள்ளக்காதல் அப்படியே கேட்ச் பண்ணி போடுற மாதிரி. அண்ட் இதெல்லாமே வாங்கி அப்படியே இருக்குது, நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அண்டு இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடி நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த நடுவில் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பேன். அண்ட் அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது. அண்ட் எல்லாமே வந்துட்டு காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜுவல் செட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துங்க, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் எப்பயாவது வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.